அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி எல்லாம் உள்ள வழிபடுகடவுளாகிய முருகப்பெருமானின் சந்தாமரை திருவடிகளையும் சிறபயாதீனம் ஆதிக்குரு முதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசாமிடைய குருவருளையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நாளிதழ்களிலே தமிழ் நாளிதழ்கள் பல உண்டு அதிலே நடுநிலையோடு இருந்து சமயம் ஆன்மீகம் தமிழ் உள்ளிட்ட நல்ல அரும் செய்திகளை எல்லாம் உடனுக்குடன் வழங்கி வருகின்ற நாளிதழ்களிலே முதன்மையானதாக இருந்து கொண்டிருப்பதும் தினமலர் நாளிதழ் அந்த நாளிதழ் தொடங்கப்பட்டு இப்பொழுது எழுபத்தி ஓர் ஆண்டுகள் நிறைவு வருகின்றது அந்த எழுபத்தி ஓராம் ஆண்டு நிறைவு வருகின்ற அந்த நாளிதழுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் நாளிதழினுடைய தன்மை நடுநிலையோடு இருந்து நம்முடைய கருத்துக்களை எல்லாம் மக்களிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நாளிதழ்களுக்குண்டி உரியதாக இருக்கின்றது இந்த தேசத்தினுடைய நான்காவது தூண் என்று நாளிதழ்களை பத்திரிகையை சொல்லுவார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை இந்த தினமலர் நாளிதழ் செய்து கொண்டிருக்கின்றது பல புதிய சிந்தனைகள் நல்ல கருத்துக்கள் சமய ஆண்டோருடைய கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே இருக்கின்ற பாரம்பரிய மிக்க வரலாறுகள் அது சார்ந்திருக்கின்ற எல்லாம் உடனுக்குடன் வழங்குவதோடு அந்த திருக்கோயிலினுடைய வரலாற்றை சார்ந்த பல செய்திகளையும் வழங்கி வருவது பாராட்டுதலுக்குரியது இப்பொழுது வழியிலேயும் அது தன்னுடைய பணியை தொடக்கி இருக்கின்றது இதனுடைய பணியானது இன்னும் சிறக்க வேண்டும் நம்முடைய பாரத நாட்டினுடைய பெருமை தமிழகத்தினுடைய சிறப்பு சமய சான்றினுடைய வரலாறுகள் ஆன்மீகம் சார்ந்த செய்திகள் தமிழ் சார்ந்த செய்திகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிதழ் இன்னும் தன்னுடைய பணியை தொடர நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்